உங்களின் உடல் எடை குறைய, உடல் எடை கூட, ஆண்மை குறைவு நீங்க, சர்க்கரை நோய் நீங்க, மார்பகம் பெரிதாக, இயற்கையான முறையில் தீர்வு காண எங்களிடம் மூலிகை பொடி உள்ளது. இந்த மூலிகை பொடியை வாங்க நினைப்போர் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோகியா லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டீயில பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீ பிரியரா? டீ குடிக்காமல் இருக்க முடியாதா? முக்கியமாக டீ குடிக்கும் போது பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவீர்களா? இனிமே பாத்தீங்கன்னா அப்படி சாப்பிடாதீங்க. ஏனெனில் டீ பிஸ்கட்டை தொட்டு சாப்பிடுவதால் உடலில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பெரும்பாலான மக்கள் காலையில் எழுந்ததும் டீ குடிக்கும் போது பிஸ்கட் தொட்டு சாப்பிடும் பழக்கத்தை வழக்கமாக வச்சிருக்காங்க. ஆனால் டீ பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் என்று உடல்நல நிபுணர்கள் கூறுகின்றனர். இப்போது டீயில் பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஸ்கெட்டில் ஹைட்ரோஜனேட் கொழுப்பு அதிகமாக இருக்கும். பிஸ்கெட்கள் கொழுப்பின்றி இருக்காது. ஆகவே நீங்கள் பிஸ்கெட்டை நீண்ட காலமாக டீயில் தொட்டு சாப்பிடுறவங்க அதில் உடல் பருமன் மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இதனால ரத்த சர்க்கரையும் ரொம்பவே அதிகரிக்கும். சர்க்கரை நிறைந்த பிஸ்கெட்டை டீயில் தொட்டு நீண்ட காலமாக சாப்பிட்டால் அது ரத்த சர்க்கரையின் அளவை உயர்த்தும். மேலும் இதில் சோடியம் மற்றும் அதிகம் உள்ளது. எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கு தைராய்டு பிரச்சனை உள்ளவர் பிஸ்கெட்டை சாப்பிடவே கூடாது. இதனால பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலமும் ரொம்பவே பலவீனமாகும். பொதுவாக சர்க்கரை நிறைந்த உணவுகள் நோய் எதிர்ப்புக்கு மண்டலத்தை பலவீனமாக்கும். பிஸ்கெட்டில் சர்க்கரை அதிகமாக உள்ளதா? பிஸ்கெட்ல பாத்தீங்கன்னா சர்க்கரையினோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். எனவே பிஸ்கெட்டை நீண்ட காலமாக டீயில் தொட்டு சாப்பிட்டால் அது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைந்து பலவீனமாக்கிவிடும். எனவே இதனால நீங்க இந்த பழக்கத்தை உடனே நிறுத்திவிடணும். பிஸ்கெட்டுகளானது சுத்திகரிக்கப்பட்ட மாவில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இதில் நார்ச்சத்து சுத்தமாக இல்லை. ஆகவே பிஸ்கெட்டை டீயில் தொட்டு சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனையும் சந்திக்க நேரிடும். இது தவிர பிஸ்கெட்டுகளில் PHA மற்றும் BHT எனப்படும் 2 பதப்படுத்தப்படும் பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. இவை உடல் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கிறது. பிஸ்கெட்டில் சர்க்கரை அதிகமாக உள்ளதால் தினமும் பிஸ்கெட்டை சாப்பிட்டால் அது பற்களில் எனமலை சேதப்படுத்தும். இதன் விளைவாக பற்களில் துவரங்கள் உருவாகி பல் சொத்தை உண்டாக்கும். எனவே நீங்கள் பல் சொத்தையாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் டீயில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுறது உடனே நிறுத்திவிடுங்கள். இப்படி டீல பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் இதோடு டீயில் பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிடுவதை உடனே நிறுத்திவிடுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்கிறது. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய், நான் உங்க கீர்த்தனா பேசுறேன். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலு, ஹேர் ட்ரைனஸ், ஹேர் கொட்டுறது, பொடுகு, பெயின் தொல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கும் நிறைய ஹேர் ஃபால்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஷன் பண்ணாங்க ஆரோக்கியா லைஃப் ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ இதை வந்து நான் ஆஃப்டர் ஒரு 2 months நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. நல்ல ஹேர் க்ரோத்திங் இருந்தது. அந்த வந்து ஹேர் ரொம்ப சாஃப்டா, ஸ்மூத்தா நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்தது. ஸோ அதனால இந்த ஹேர் ஆயில நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த ஆரோக்கியா லைஃப் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கும். அனதர் இதுக்காக ஒரு நம்பர், 1 கான்டாக்ட் நம்பர் 1 கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா ஹோம் டெலிவரி கூட பண்றாங்க.